ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். எப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நைட்டு 2 மணிக்கு வந்தோம். இன்னும் வந்து நம்ம வண்டியை எடுக்க முடியலங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களாம். காலையில் 8 மணிக்கு தான் வருவோம்னாங்க. மணி இப்போ 8 ஆயிடுச்சு. ஆனால் வண்டிலாம் ட்ரெயின்லேருந்து இறக்கியாச்சுங்க. வண்டியை காட்டுறேன் இருங்க. இதோ இருக்க பாருங்க வண்டி. அதுமாரி வந்து நிறைய வண்டி வந்துருக்குங்க கவுஹாத்திலேருந்து பார்சல். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கவுஹாத்திலேருந்து வந்து வண்டி. இதுதான் நம்ம வண்டி. இப்போ நம்ம வண்டி வந்து எடுக்கிறதுக்கு அண்ணன் போயிருக்காங்க. அந்த ஆஃபீஸரை பார்க்க அவர் ஏதோ ஜெராக்ஸ் கேட்டார், ஆதார் கார்டெலாம். ஸோ ஜெராக்ஸ் போட்டு கேட் பாஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. இங்கேருந்து கிளம்புனா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5-6 ஹவர் ஆகும். சேலம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். சரிங்க, இதுக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு நம்ம வெளில போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்தாச்சுங்க. வெளில வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, ஸோ இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் இருங்க, பேக் பண்ணி முடிச்சுட்டு பெட்ரோல்லாம் ஊற்றிட்டாங்க. அதாவது பெட்ரோல் பாட்டிலாம் கடக்கு பாருங்கள். பெட்ரோல் ஊற்றிட்டு இங்கேருந்து கிளம்பி வச்சுங்க. ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருக்கான். எங்கேயாச்சும் இங்கே போய்ட்டு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாடு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஸோ இதாங்க ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே இந்த லேட்டி வெளியே தள்ளிட்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் 2 மணிக்கு வந்தாங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 10 ஆகுதுங்க. சூப்பா, எவ்வளோ நேரம் பாருங்கள். வெயிட் பண்ணி ஒரு வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து நம்ம வெளில கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க தமிழ்நாட்டுக்கு. வாங்க, நம்ம இதுக்கு மேலே வண்டி ஓட்டும்போது கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வேறு 3 நாளாக ட்ரைவில் இருந்துங்க. ஸ்டார்ட் ஆகுதா பார்ப்போம். அவ்வளோதாங்க, ஒரே இதில் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. பையன் ரெட்டு வேறு லெவலுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹோசூர் இங்கேருந்து சேலம்ங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கங்க. சேலம் போய்ட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக அப்படியே போயிடுவாங்க. அவங்க வந்து சேலத்துலேருந்து அண்ணன் வந்து மதுரை போனோம், நான் சேலத்துலேருந்து சிதம்பரம் போனோம். ஸோ வேறு ரூட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கூகுள் மேப் போடணும். மேப் போடுறேன். பெங்களூர் டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்க. சரியான டிராஃபிக்ங்க. ஃபுல்லாக ரெட்டு 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 தான், எல்லா இடத்துலையும் ரெட்டு தான் இருக்குது. மேப்பில் பாருங்களேன் எவ்வளோ ரெட்டு இருக்குன்ட்டு. இங்கேருந்து 205 கிலோமீட்டருங்க சேலம். எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 hours 48 minutes காட்டுதுங்க. அதுமாதிரி செம்ம டிராஃபிக்காக இருக்குது. சர்க்கு சர்க்குன்னு உள்ளே வந்து போடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தாங்க போனோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட் வீட்டில் வேறு காற்று இல்லை, லைட்டாக அலையுது. இங்கே போய் காற்று அடிக்கணும், பெட்ரோல் போடணும், லைட்டாக அடிச்சு தான் போதும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ட்ரைவ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி வண்டியை. அதனால் எங்கேயாச்சும் கண்டிப்பாக போய்ட்டு பெட்ரோல் போட்டு தாங்க போனோம். பெட்ரோல் பங்க் நியர்பையில் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் நேராக தமிழ்நாடு உள்ளே போய் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா 40 நாள் ஆச்சு இல்லைங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது தமிழ்நாட்டில் போய் காலை வைக்கிறதுக்கு. அதுவே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 40 நாள் ஆகுது. தமிழ்நாட்டில் போய் எங்கேயாச்சும் சூப்பராக சாப்பிடணுங்க. எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. பாருங்க டிராஃபிக்காக, நம்ம போகிற மாதிரி ரோடு மட்டும் தாங்க டிராஃபிக்காக இருக்குது. இந்த 2 சைடும் டேர்னிங் இருந்தது, அந்த 2 சைடும் டிராஃபிக் இல்லை. நம்ம போகிற சைடு ஃபுல்லாக டிராஃபிக்ங்க. சரியான டிராஃபிக். சரி, நம்ம டிராஃபிக் விட்டு வெளில போயிட்டு பார்ப்போங்க. இப்போ நம்ம பெங்களூர்லேயே பெட்ரோல் போடலான்ட்டு வந்திருக்கோங்க. இங்கே பெட்ரோல் பைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 ரூபா 6 பைசாங்க. கரெக்டாக நம்ம இங்கே டேங்க் ஃபுல் பண்ணோன்னா எவ்வளோ, ஒரு 300 கிலோமீட்ரு. இன்னொரு டைம் டேக்ஸ் ஃபுல் பண்ணுங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு 390 கிலோமீட்டர் நம்ம ஊர். வேறு ஒன்றா 400 வச்சுக்கலாம். இந்த பெட்ரோல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 300 கிலோமீட்டர் போய் தான் அடுத்த பெட்ரோல் ஸ்டாப்பு. ஓ, செம்ம டிராஃபிக்ங்க அது இங்கே பெங்களூரில். இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கே எலக்ட்ரானிக் சிட்டி அவுட்ரு அப்படியே வெளில போயிட்டோம்னா அடுத்த ஹைவே ஹைவே லேன் ஸ்ட்ரைட்டாக கிளம்பணும். பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சுங்க. எவ்வளோக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 873 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குங்க. 8 லிட்ரு 68 இதுங்க. அந்த பக்கத்தில் இருக்கும்ல அது, இங்கே 100 ரூபா இல்லை. அதனால் கரெக்டாக 8 லிட்ரு பிடிச்சிருக்கானு. நான் 1 லிட்ரு பிடிக்கும், நான் போடல, அந்தளவு ஃபுல்லாக வச்சுக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. இப்போ இங்கேருந்து போக வேண்டியதாங்க. இதோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஒரு 40 நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ தான் 40 நாள் என்னென்ன ஊர்லேயே எந்தெந்த ஸ்டேட்லேயே ஓட்டணும், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு நல்ல கடையாக பார்த்து நிறுத்தி நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணுங்க. அப்போ தாங்க மனசு நிம்மதியாகும்.
சரியான பசிங்க. நைட்டு ட்ரெயின்லலாம் சாப்பாடு ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க, சாப்பிடவே பிடிக்கல. அதனால் வந்து ரெண்டு நாளாகவே ட்ரெயினில் ஒழுங்காகவே சாப்பிடல. ஒரு வேளை அதுலேயும் பாதி சமோசா அந்த மாதிரி தாங்க சாப்பிட்டேன். அதனால் போயிட்டு எங்கேயாச்சும் நல்ல ஹோட்டலாக நிறுத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகணுங்க. இங்கேருந்து சேலம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 169 கிலோமீட்டருங்க இங்கேருந்து சேலம். கரெக்டாக எனக்கு 2 hours சேலம் போயிடலாங்க. எங்கேயும் நிறுத்தாமல் போனோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு பிரேக் எடுத்தோன்னா ஒரு 3 hours ஆகிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 1/2 hour பிரேக் எடுத்து சாப்பிடுவோம், இல்லைனா 1/2 hour மேலே ஆகிடும் சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு நம்ம சேலம் போயிடலாங்க. என்ன ஊருன்னு தெரிலங்க, ஆனால் தமிழ்நாடு தான், என்ன ஊருன்னு தெரில. எங்கேயாச்சும் போர்டு இருக்குங்க பார்க்குறேன், இருங்க பார்த்து சொல்கிறேன். இதோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த கடைக்கு தாங்க சாப்பிட வந்திருக்கோம். நியூ ஆம்பூர் ஹாட் தம் பிரியாணிங்க. போய் சாப்பிடுவோம் வாங்க, சரியான பசி. போ, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் பிரியாணி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஊர் பிரியாணி வாசனையே வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா சாப்பிட்டுட்டு எந்த கிளம்பலாங்க. தேங்க்யூண்ணா. எதுக்கு ட்ரீட்டுக்கா? சரி வாங்க வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எனக்கு பர்த்டேங்க, கரெக்டாக 7 January. இப்போ வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போயிடுவேன். அந்த கடையிலேருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பிரியாணியும் அப்புறம் கபாப்னு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது நம்ம ஊரில் அந்த சிக்கன் பகடான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம், அது கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அது வந்து கலந்து வச்சுருவேன். இப்போ சேலம் வந்து, இப்போ சேலம் வந்து 150 kilometers நான் கப்பா ஓட்டான்றதுக்காக சேலம் போயிட்டு அண்ணன் அப்படியே நேராக போயிடுவாங்க மதுரை, நான் வேறு வெளியில் போயிடுவாங்க. அதனால் சேலம் அதுக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அவங்க வழியில் போயிடுவாங்க, நம்ம நம்ம வேறு வழியில் போயிடுவாங்க. ஸோ நம்ம தருமபுரி வந்தாச்சுங்க. சேலம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 65 kilometers கரெக்டாக. ரோடு செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நல்ல ரோட்டில் ஓட்டுறோமா, அதனால் நல்ல ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போகிறப்ப இந்த மாதிரி ரோடு இல்லைங்க, ஏன்னா மழை. இங்கே பாருங்கள் லாரியை, மழை அதனால் வந்து அப்போ வேகமாக ஓட்ட முடியல. இப்போ நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது ரோடு. நல்லா ஒரு 120 அந்த மாதிரி ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்துட்டுருக்கோங்க. லாஸ்ட்டாக இப்போ 50 kilometers ஒரு 30 minutes 50 kilometers ஓட்டிட்டோங்க. அந்த மாதிரி இருக்குது ரோடெலாம். என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா, யாருமே இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, அப்படி அப்படியே திரும்புகிறாங்க. அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது, மற்றபடி ரோட்லாம் செம்மையாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கள் ஊர் வரையும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களாங்க, எங்கள் ஊருக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் எங்கள் ஊருக்குலாம் இந்த மாதிரி இருக்காதுங்க. இன்னும் கொஞ்சம் சேலம் தாண்டிட்டோம்னாலே சிங்கிள் லைன் ரோடு வந்துடுங்க, கடுப்புங்க. அதுமாதிரி இன்றைக்கி விண்ட் பிளாஸ்ட்டும் ஓரளவு கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் போகவும் அதிகமாக அடிக்குதுங்க. அதனால் கொஞ்சம் வண்டி எதாவது ஓவர்டேக் பண்ணும்போது லைட்டாக அலையுது, மற்றபடிலாம் சூப்பராக போய்ட்டுருக்குங்க. நம்ம வேறு இன்ஜின் ஆயில் மாற்றி ஒரு 3500 kilometers ஓட்டிட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கு போனவொடனே நாளைக்கு இல்லை நாளைக்கு இன்ஜின் ஆயில் மாற்றி ஆகணுங்க கண்டிப்பாக. இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணுங்க. அப்படியே ரெடியாக வச்சுருக்கணும். அடுத்த ரைடு எப்போ பிளான் பண்ணாலும் அப்படியே 2 நாளில் கிளம்புற மாதிரி இருக்கணும். வண்டிக்காக சர்வீஸ்க்காக ஒரு வண்டி சர்வீஸ்க்காக ஒரு நாள் டிலேலாம் பண்ணவே கூடாதுங்க. ஆனால் வெயிலும் அந்தளவு அடிக்கலைங்க இங்கே. இன்னைக்கு ஒரு மாதிரியே வானம் எப்படி சொல்கிறது, வெயில் வருது திரும்பி அப்படியே ஒரு மாதிரியே மேகமூட்டம் ஆகிடுதுங்க. அதனால் நல்லா இருக்குங்க கிளைமேட்டும். ஆனால் கூலிங்லாம் இங்கெல்லாம் தெரியலங்க.
ஒரு 40 நாளைக்கு 40 நாள் ஆ 40 நாள் இன்னைக்கு கரெக்டாக 40 ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா போகிறப்ப மழை அதனால குளிர்ச்சி. இப்போ ஆனால் சுத்தமாக அந்த குளிர்லாம் இல்லைங்க, லைட்டாக ரைடிங் ஜாக்கெட் உள்ள வேர்க்க ஆரம்பிக்குது இப்போ தான். இந்த ரோட்டுக்கு நான் அவ்வளோ ஓட்டினது இல்லைங்க, ஒரே டைம் இந்த ரோட்டில் வந்திருக்கேன். கோவா போனப்போ ஒரே டைம் இந்த ரோட்டில் வந்திருக்கேன் அவ்வளோதான். அது மற்றபடி இந்த ரோட்டில் இதுவரையும் நான் வந்தது இல்லைங்க. கோவா போய் ஒரு வருஷம் இருக்கும், அப்போ ஒரே டைம் தான் இந்த ரோட்டில் வந்திருக்கேன். அப்படி நாங்கள் வந்தப்பையும் நைட்டு போகிறப்பையும் நைட்டு, அதனால் இந்த ரோடு இந்தளவு இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் மைலேஜ் சுத்தமாக தரலங்க, விரட்டி ஓட்டுறதுனால. எவ்வளோ தருவாங்க இப்போ மைலேஜ் தருது கரெக்டாக? ஒரு 25 தாங்க தருது. ஏன்னா நம்ம பொறுமையெல்லாம் ஓட்டலங்க, ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக அழுத்தி தாங்க ஓட்டிகிட்ருக்கோம், அதனால் மைலேஜ் கிடைக்க மாட்டேங்க. சேடில் பேக் கொஞ்சம் ஆடுங்க லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால கொஞ்சம் அந்த நடுவில்லாம் போகும்போது லைட்டாக ஒரு பயமாக இருக்குது. ஆனால் ரொம்பலாம் ஆடல, லைட்டாக ஆடுது, அது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க இருந்தாலும். ஏன்னா ஆடும்போது தான் வண்டியில் தட்டுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிருங்க. அது எங்கேயாச்சும் நிறுத்திட்டு அதை இழுத்து ரெண்டு கட்டணுங்க. அதை நான் கட்டாமல் விட்டேன், அதனால தான் ஆடுது. அதை கட்டிட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்தியாவோட இந்த நார்த் ஈஸ்ட் ரைடு முடிஞ்சுங்க. நம்ம வந்து 2021 லடாக் ரைடு பண்ணியாச்சு, நார்த் ஈஸ்ட் ரைடு பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு இந்தியாவில் பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 ஸ்டேட்டுங்க, சத்தீஸ்கர், ராஜஸ்தானுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிட்டேன். ஆனால் அந்த டெசர்ட் போல் லடாக் போகும்போது ராஜஸ்தானுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிட்டேன். சத்தீஸ்கர்னு ஒரு ஸ்டேட் இருக்குங்க, அதை விட்டோன்னா இந்த சைடில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், குஜராத் ஒன்று, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், 3 ஸ்டேட்டுங்க. அது 3 முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்தியா ஃபுல்லாக முடிச்சுங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ முடிக்க மாட்டாங்க, எப்படின்னு வச்சுக்கோங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு தனி பிளான் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி போயிட்டு முடிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு அடுத்த இந்த 2022 முடிச்சிடணுங்க எல்லாத்தையும். அது இல்லாமல் எனக்கு இன்றைக்கி தான் 21 வயசுங்க. நம்ம 20 வயசுக்குள்ளே நார்த் ஈஸ்ட் ரைடு லடாக் ரைடு ரெண்டுமே பண்ணியாச்சு. அது ரொம்ப நாள் ஆசை, 20 வயசுக்குள்ளே லடாக்கும் பண்ணணும் நார்த் ஈஸ்ட் ரைடும் பண்ணணும்னு ரெண்டுத்தையுமே பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 21 வயசு நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேங்க நார்த் ஈஸ்ட் ரைடு முடிச்சுட்டு. வண்டி செம ஹீட்டாக இருக்குங்க, சக்கையாக அனல் அடிக்குது காலில். கேடிஎம்னாலே செம ஹீட் ஆகும், நல்லா நம்ம வெரைட்டி ஓட்டுறதுக்கு அதுக்கும் செம ஹீட்டாக இருக்குங்க. பேண்ட்லாம் இன்றைக்கி தான் காலுக்குள்ளெல்லாம் வேர்க்குது ரொம்ப நாள் கழிச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் லாரிலாம் நிறையா போவாங்க, ஏன்னா தொப்பூர் கணவன் வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லாரிலாம் பொறுமையாக தாங்க போவோம். அந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சரான ரோடு, அதனால நம்ம பார்த்து தாங்க பொறுமையாக தாங்க போகணும் அந்த ரோட்டில் மட்டும்.